ஒரு சமயம் மழை பொய்த்து போனதால் நாட்டில் பஞ்சம் வந்தது. ஊராரில பெரும்பகுதியினர் வெளியூர்களுக்கு பிழைப்பு தேடி போய்விட்டார்கள். எப்படியாவது பிழைத்தாக வேண்டுமே, வெளியூர் புறப்பட்டு விட்டார்கள். மன்னர் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டவர்கள் மட்டுமே அவரை பாதுகாக்கும் பொருட்டு பசி பட்டினியோடு அவரோடு இருந்தனர். என்னவானாலும் சரி, மன்னரை விட்டு போவதற்கு விருப்பமில்லை, உடன் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் கஜானா காலியாகி மன்னரும் அவருடைய ராணியர்களும் சாப்பிட இயலாத நிலை வந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழலிலும் கூட மன்னர் மனம் தளரவில்லை. ஒரு முறை ஒரு ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட இருந்த வேளையில் ஒரு முதிய விலங்கு வேகமாக வந்தார். கோயில் பிரசாதம் அது, நல்ல பசி வேளை. அப்போது ஒரு முதியவர் வருகிறார், பசி பசி என்று கதறுகிறார். மன்னர் தனக்கு வைத்திருந்த அந்த பிரசாதத்தை அவரிடம் கொடுத்து விட்டார். அடுத்து மன்னருக்கு ஒரு சிறிய கிண்ணத்தில் பாயாசம் மட்டுமே தரப்பட்டது. அப்போது ஒரு ஏழை கதறிக்கொண்டு ஓடி வந்தார். இந்த பாயாசத்தை அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டார் மன்னர். அடுத்து ஒரு டம்ளரில் தண்ணீர் மட்டும் கொண்டு வந்தார் பணியால். மன்னர் அதை குடிக்க இருந்தபோது தாகத்தோடு ஒருவர் வந்தார், அந்த தண்ணீரையும் அவர் கொடுத்து விட்டார். இப்பேறுபட்ட நல்ல மன்னனின் முன் உணவு பெற்ற அந்த மூவரும் வேறு யாரோ அல்ல, மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா, காட்சி தந்தார்கள். இப்ப ஏன் மன்னனுக்கு சோதனை வந்தது தெரிகிறதா? சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று பேருமே காட்சி தந்தார்கள். முப்பெரும் தெய்வங்களும் அவருடைய தர்ம செயலை பாராட்டினார்கள். கஷ்ட காலத்திலும் தானம் செய்த அவரிடம் என்ன வரம் வேண்டும் கேட்டார்கள். மன்னர் வரம் கேட்டார் பாருங்கள். ஊர் மக்கள் அத்துணை பேரும் பஞ்சத்தால் படுகின்ற துன்பத்தை என்னையே அனுபவிக்க செய்து விடுங்கள். இந்த ஊர் மக்கள் பஞ்சத்தால் படுகின்ற கஷ்டம் அத்துணையுமே நான் ஒருவன் மட்டுமே அனுபவித்துக் கொள்கிறேன். என் மக்களை நன்றாக நீங்கள் வாழ வையுங்கள், இந்த பஞ்சம் நீங்கி ஊர் சிழைக்கட்டும். பிறர் துன்பத்தை ஏற்க முன்வந்த மன்னனை பாராட்டிய முப்பெரும் தெய்வங்களும் மறுபுறப்பற்ற நிலையை மன்னனுக்கு கொடுத்ததோடு தேசத்தில் மீண்டும் வளம் குளிக்க அருளாசி தந்தார்களாம். தர்மம் என்பது இறைவனையே வரவழைக்கக்கூடிய ஒன்று. இதற்காகத்தான் நாம் இந்த சம்பவத்தை பதிவு செய்தோம். இது தர்மம் செய்யக்கூடிய காலகட்டம். திருவிழாக்கள் பெருவிழாக்களாக வருகிற போது இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களை கண்டுணர்ந்து நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து நாம் பெறுகின்ற அந்த மகிழ்ச்சியை அவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி என்ன முடியுமோ அதை கொடுத்து மற்றவர்களினுடைய சந்தோஷத்திலே பார்க்கின்ற அந்த சந்தோஷத்தை நாம் இப்படிப்பட்ட பெருவிழாக்கள் வருகிற போது வரவழைத்தோம் என்று சொன்னால் ஊரே கொண்டாடும் நம்மையும் திருவிழாவையும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.